சந்ததம் வந்த தொடராதே, சந்ததம் வந்த தொடராதே, சஞ்சலம் துஞ்சி திரியாதே, சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றி துணை நாடு கந்தனென்றி துணை நாடு கண்டு கொண்டல்பு சிழுவேனும், கண்டு கொண்டல்பு சிழுவேனும், தந்தியின் கொம்பை போனருவோனேன், தந்தியின் கொம்பை போனருவோனேன், சங்கரன் பங்கில் சீவை பாலாம், சங்கரன் பங்கில் சீவை பாலாம், செந்திதம் கண்டி கதிர்வேலாய், செந்திதம் கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றில் பெருமானேன், தென்பரங்குன்றில் பெருமானே, ஞானமே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய திருவருளினாலே கந்தபுராணமாகிய ஞான வேள்வியிலே தெய்வயானை வள்ளியம்மையார் திருமணம் என்பது பற்றி இப்போது நினைவு கூறுகின்றேன். முருகப்பெருமான் காமனை எரித்த கண்ணிலே இருந்து வந்த ஞான ஜோதி. அவர் வள்ளியின் தெய்வியானே மணந்து கொண்டார் என்றால் எவ்வாறு பொருந்தும்? சுவாமிக்கு ரெண்டு மனைவியா என்ற வினா எழும். வள்ளியின் தெய்வயானே முருகப்பெருமானுடைய உண்மையான மனைவி என்று எண்ணி ஏமாந்து போகாதீர். ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் அந்த செய்ய வேண்டும் என்ற இச்சை வர வேண்டும். அந்த இச்சை வந்த பிற்பாடு அந்த காரியம் செய்வதற்கு ஒரு அறிவு வேணும், அப்புறம் செயல் நிகழும். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று இச்சை, அந்த தண்ணீரை தூக்கி பருக வேண்டும். சில பேர் கவிழ்ந்து குடிப்பார்கள் ஆடு மாடு போல. அந்த தண்ணீர் பருகுவது செயல், அறிவு இச்சை கிரியை. ஆகவே வள்ளி இச்சாசக்தி, தெய்வயானை கிரியாசக்தி, வேலாயுதம் ஞானசக்தி. வள்ளியம்மையார் இச்சாசக்தி, தெய்வயானை கிரியாசக்தி, இரண்டு சக்திகளை மணந்து கொண்டார் என்பது பொருள். நிஜமா வள்ளியின் தெய்வயானை கல்யாணம் பண்ணியிருந்தா வள்ளி வயிற்றிலே தெய்வயானை வயிற்றிலே குழந்தை பிறந்திருக்குமே. முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிகச்சிறந்தது கந்த, அதான் கந்தபுராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, கந்தர் சற்றி கவச்சம், கந்தசுவாமி கோயில். கந்தன் என்றால் என்ன பொருள்? பகைவருடைய பராக்கிரமத்தை வச்சை செய்கின்றவன் ஸ்கந்தன். சத்துருன் சோஷய தீத்தி ஸ்கந்தகா என்பது அமரசிம்மம் நிகழ்ந்து. பகைவரல் இருக்க வேண்டும், பகைவரலாலே கொடுமை இருக்கக்கூடாது. பாவக்காய் இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு பகை நிச்சயமாக வரும். இயேசுநாதருக்கு பகை, நபிநாயகத்துக்கு பகைய, அருணகிரிநாதருக்கு பகை, ஞான சம்பந்தருக்கு தீ வச்சாங்க, அப்பர் பெருமானை கல்லீர கட்டி கடல்ல இட்டாங்க. யாரை விட்டு வச்சது உலகம்? பெர்னாசா சொன்னார், மிக மிக நல்லவர்களாயிருக்குது ஆபத்து. சாதுக்களுக்கு நிச்சயமாக பகை வரும். உதாரணம் சொல்றேன், ஆடு கோழி எல்லாம் குழந்தை மாதிரி பழகுகின்றன. எந்த ஆடாவது வயசாகி அதுவே சாகுத? ஆடு கடிச்சு நாம சாகல, நாம் கடிச்சு அது சாகும். அதுபோல சாதுக்களுக்கு பகை வரும். அந்த பகையை கடிகின்றவன் முருகப்பெருமான். கந்தன் என்றால் பகைவருடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்கின்றவன். சுப்பிரமணியம் சூ மேலானே பிரம்மம் பெரிய பொருள், நியம் அதினின்றும் தோன்றி பிரகாசிப்பது.
மேலான பெரிய பொருளிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஞான ஒளி சுப்பிரமணியம். வேதத்திலே சுப்பிரமணியோம் 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 என்று மூன்று முறை ஓலம் இடுகிறது. அந்த மெஞ்ஞான பண்டிதன் செந்திமாக நகரத்தை தங்கி திருப்பரங்குன்றத்துக்கு எழுந்தொழினார். மதுரைக்கு அண்மையில் தேவர்களே நீங்கள்லாம் போய் ஓய்வு எடுத்துக்கொள்ளு. அவரவர்கள் தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்று தங்கினார்கள். இந்திர பகவானுக்கு தூக்கம் வரல. அதிக சந்தோஷம் வந்தாலும் தூக்கம் வராது, அதிக கவலை இருந்தாலும் தூக்கம் வராது. ரொம்ப கடை தூங்க மாட்டான். ஒரே நாளில் 10 லட்சம் லாட்டரியில் வந்துச்சு, தூங்க மாட்டான். கணவனார் வெளியூர் போயிருக்கிறார், அந்த அம்மா தூங்க மாட்டார். எங்க சாப்பிட்டாரோ, எங்க படுத்துங்கிறாரோ, என்ன வசதியோ, ஒரு வாரமா தூங்கல. கணவனார் வந்துட்டார், அன்னைக்கும் தூங்கல. அவர் தான் வந்துட்டார தூங்க. திருவள்ளுவர் சொன்னார், பாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா. கணவனார் இல்லாத பொழுதும் தூக்கம் வராது, வந்துட்டாலும் தூங்க. ஏன் சந்தோஷத்தாலு. இந்திரனுக்கு 108 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்த சூரவன்மன் கொடுமையினாலே தன் மகன் சிறையில் இருந்தான். இந்திரனுக்கு ஒரே மகன், நாம் இருவர் நமக்கொருவர். அந்த மகன் மீண்டு வந்ததினாலே மிகுந்த மகிழ்ச்சி. முருகப்பெருமானுக்கு ஏதாவது செய்யணும், கிருதஜ்ஞன்னு பேர், நன்றி உணர்வு. நான் வளர்த்த தெய்வயான அம்மையாரை திருமணம் செய்து கொடுக்கணும். நான் எப்படி சொல்லுவேன், ஆண்டவன் எங்கே, நான் எங்கே? பிரம்மதேவர்கிட்ட போய் சொன்னார். அவர் தலையை தடவினார், முந்தி குட்டினதே இன்னும் பிளாத்திரி போட்டுங்கிறேன். ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட போனாங்க. ஐயனே, தெய்வயானையே முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், நீங்க வந்து சொல்லுங்க. என் குழந்தை தானே. கந்தமிகு முண்டக கண்ணனு கந்தமிகு முண்டக கண்ணனு முண்டகம்னா தாமரை, முண்டக கண்ணன் தாமரை கண்ணன். கந்தமிகு முண்டக கண்ணனும் முன்னே போகின்றார் தாமரை கண்ணனாகிய சீவன் நாராயணன். பிரம்மான்னு சொன்னா அந்த செய்யுள் அழகா வராது. என் கண்ணனு 8 கண்ணன் பிரம்மதேவன். இந்திரன்னு சொன்னா பாட்டு அழகா வராது. உடல் கண்ணனும் உடம்பெல்லாம் கண்ணன் இந்திரன். கந்தமிகு முண்டக கண்ணனும் என் கண்ணனும் உடல் கண்ணனும் எம்பெருமானை அணுகி பணிந்து, பெருமானே என் கண்ணிலே பிறந்து இந்திரனாலே வளர்க்க பெறுகின்ற தேவியானை திருமணம் செய்து அருள வேண்டும். நல்லது. சத்திய உலகத்திலே மனோவதி நகரத்திலே அந்த அம்மா வளர்கிறாள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தை ஒன்றை எண்ணும் போதும் இறங்கும் போதும் முருக சிந்தை பாடும் போதும் படிக்கும் போதும் முருக சிந்தை நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை பேசும் போதும் பேணும் போதும் முருக சிந்தை கந்தம் பூசும் போதும் பூணும் போதும் முருக சிந்தை தெய்வயான எம்மையார் பாடும் போதும் படிக்கும் போதும் முருக சிந்தை ஒன்றை நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை பேசும் போதும் பேணும் போதும் முருக சிந்தை கந்தம் பூசும் போதும் பூணும் போதும் முருக சிந்தை முருகா 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 வெள்ளை யானையிலே இந்திராணியும் தெய்வ யானையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் திருப்பரங்குன்றம்.
எல்லாருக்கும் திருமண ஓலை அனுப்பினார். எல்லாம் வல்ல சிவகுமாரன் முருகப்பெருமானுக்கு என் தவ புதல்வி தெய்வயானைக்கும் திருமணம் நிகழும். தாங்கள் சுற்றம் நண்பர் சூழ வந்திருந்து மணமக்களை வணங்கி மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்திரன். தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் திருப்பரங்குன்றத்திலே எள்ளு விழுந்தா கிழவிட. கைலாயத்திலே சிவபெருமான் ஒரு வில்ல மரத்தின் கீழே அமர்ந்து தேவிக்கு சிவாகமங்களை பாடஞ்சொல். அங்கே ஒரு கருப்பு குரங்கு, குரங்குக்கே சேட்ட அதுலேயும் கருங்குரங்கு. என்னமோ அவர் சொல்றாரு, இந்த அம்மா என்னமோ தலை அசைக்கிறாளே. அந்த வில்வ மரத்தில் இருந்த அந்த கருங்குரங்கு 10 வில்வ இலைகளை உருவி சுவாமி தலையிலே அம்பிகை தலையிலே இட்டு வில்வம் உதிர்கின்றதே என்று சுவாமி நினைத்தார். அம்பாள் கவனிக்க கிளகிளையா உருவி போட ஆரம்பிச்சு வெகுண்டு பார்த்தாள். தேவியினுடைய பார்வை பட்டவுடனே அந்த குரங்கு அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் பெற்று பலஞ்செய்து வணங்கி என்னை மன்னிக்க வேண்டும். சுவாமி சொன்னார், தேவி உன் மீது என் மீது எரிந்தது வில்வம் விளையாட்டாக எரிந்தாலும் வில்வந்தானே, விளையாட்டாக எரிந்தாலும் அல்வா வாயில விழுந்தா கசக்குமா? அனுக்கிரம் பண்ணுன்னார். உடனே சிவபெருமான் குரங்கே, வில்வத்தை எடுத்து எங்கள் தலையில வீசியபடியினாலே 3 உலகத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியா பிறக்கணும். விளையாட்டாக வில்வத்தை எரிந்ததற்கு சக்கரவர்த்தி. ஆண்டவன் கட்டளைப்படி அந்த முசு என்ற குரங்கு கரூரிலே பிறந்து குந்தம் என்ற ஆயுதை தாங்கி ஆண்டது. அதனாலே முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப பிரபலமானவர். இந்த தெய்வயான அம்மையார் திருமணத்தின் ஓலை அவர்கிட்டே சென்று அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து ஓலை கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு 10,000 பவுன் கனகாபிஷேகம். சுற்றத்தாரும் நண்பர்களும் புடைசூழ திருப்பரங்குன்றத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி வந்தார். ஒரு பக்கம் ஆடல், ஒரு பக்கம் பாடல். ரம்பே மேனகே திரோதமி ஊர்வசி எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். நாரதாதி முனிவர்கள் எம்பெருமானுடைய புகழை எடுத்து அளப்பில கீதன் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே என்று அப்பர் பெருமான் தெரிவித்தவாறு உள்ளம் உருகி, ஆண்டவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவன் திருவுருளை நினைந்து உள்ளம் உருகி பாடவன். அதுதான் அருணகிரியார், ஆடும் பரிவேல் அணி சேவலன, ஆடும் பரிவேல் அணி சேவலன், பாடும் பணியே பணியாங் அருள்வாய், தேடும் கயமா முகனச் செறிவில், தேடும் கயமா முகனச் செறிவில், சாடும் தனியானை சகோதரனே, சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரிவேல் அணி சேவல் என, பாடும் பணியே பணியாருவாய், இறைவனை நல்ல கீதங்களினாலே பாடவன். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன். வேத வித்துக்கள் வேத மந்திரன் சொல்லுகிறார்கள். அந்த திருப்பரங்குன்றம் இந்திர உலகம் போலே காட்சி அளிக்கிறது. இந்திரன் எல்லாருக்கும் திருமண ஓலை அனுப்பினான். 2 பேருக்கு ஓலை அனுப்பல, பார்வதி பரமேஸ்வரர். ஏன்? சர்வஜன். மணமக்கள் மணவரையிலே எழுந்தருள்கின்ற போது பார்வதி பரமேஸ்வரன் வந்து காட்சி அளித்தார்கள். முருகப்பெருமான் எழுந்து முதலிலே தாயாரை வணங்கி பிறகு தந்தையாரை வணங்கினார். தெய்வயானை மாமியை வணங்கி பிறகு மாமனாரை வணங்கினாள். பார்வதி அம்மா தெய்வயானை உச்சி மோந்து முத்தம் கொடுத்து மணவரையிலே இருக்குமாறு செய்ய பிரம்மாதான் புரோகிதர். அங்கே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிற விநாயகரே உட்கார்ந்துங்கிறார் தம்பி கல்யாணத்து. நவகிரக பூஜைக்கு 9 கொட்டப்பாக்கு வைக்கிற நவகிரகங்களே வரிசையாக இருக்கின்றது. அந்த வேத மந்திரங்களை சொல்லி
எம்பெருமான் தெய்வையான எம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். எல்லாருக்கும் தாம்பூலம் சந்தனம் பரிசு வழங்கினார்கள். பரமேஸ்வரன் மறைந்துவிட்டார். அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறி எம்பெருமான் தெய்வையானை அழைத்து கொண்டு இந்திர உலகம் போனார். அது 108 முகங்களாக எரிந்து கரிந்து பழுதுபட்டு கிடக்குது. விஸ்வபிரம்மாவை கூப்பிட்டு நகரத்தை மீண்டும் செப்பனிடுமாறு செய்தார். அவர் நினைச்சா உண்டாகும். தங்கத்தை செயலாக்கி, ரத்தனத்தை கல்லாக்கி, பவளத்தை தூணாக்கி, வைர வைடூரியம் போதியலாக வச்சு நவரத்தனம் ஆய்வார். தாமரை ஓடல் மணல் மேடை விண்ணளவிய கோபுரங்கள் அந்த புதிய நகரிலே இந்திரன் குடிபுக நல்ல நாள் பார்த்து ஆகாச கங்கையை கொண்டு வந்து இந்திரனை சிம்மாசனத்திலே அமரச் செய்து முருகப்பெருமான் தன் கையினால முடிசூட்டினாராம். ராமச்சந்திரமூர்த்திக்கு வசிட்டர் முடிசூட்டினார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை செய்தி குழலி ஒங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுடோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. கம்ப நாட்டாழ்வார் தனக்கு அன்னம் கொடுத்த புண்ணியமானை இந்த பாட்டிலே நினைவுபடுத்து. வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுடோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே. வசிட்டன் என்ற சொல்லுக்கு காம குரோதங்களை வசீகரித்தவன். முனிவர்களே வசிட்டதான் சிறந்தவர், அதான் வசிட்டாதி முனிவர்கள். இதை அருணகிரியாரும் சொல்றார். வசிட்டர் காசிவர் தவத்தான யோகியர், வசிட்டர் காசிவர் தவத்தான யோகியர், அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரனும், அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரனும், பகுத்த பாவினில் பொருட்கோலமாய் வரும், பகுத்த பாவினில் பொருட்கோலமாய் வரும் முருகோனி. வசிட்டரு காசிவர் தவத்தான யோகியரு அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரன், பகுத்த பாவினில் பொருட்கோலமாய் வரும் முருகோனே. ராமருக்கு வசிட்டர் முடிசூற்றினார், தர்மராஜாவுக்கு கண்ணபிரான் முடிசூற்றினார், இந்திரனுக்கு முருகப்பெருமானே முடிசூற்று விழாசி. வெள்ளையான மேல பவனி வந்தான். அப்பவும் அஞ்சுகிறான் சூரபம்மன், ஒருவேளை பிழைச்சு வந்துடுவான். அவன் முதுகிலே கை வைத்து அஞ்சாதேன். இது அருணகிரியார் சொன்னார். அயிராவத முதுகின் தேற்றி அடையோமென இனிதன் பேத்து அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே. இப்படி இந்திரனுக்கு வாழ்வு கொடுத்து இந்திராணியுடைய மாங்கல்யத்தை ரட்சித்தாராம். இந்திராணி மாங்கல்ய தந்து ரட்சாபரணை இமயகிரி குமர் இமகன் ஏறு நீலகிரி இவர் ரத்ன கலாபமயிலே. முருகப்பெருமானை வழிபட்டால் தாய்மார்கள் தீர்க்க சுமங்கலியாய் இருப்பார். அந்த இந்திராணுடைய மாங்கல்யத்தை எம்பெருமான் காப்பாற்றினார். இதை அலங்காரம் சொன்னார். மரண பிரமாதம் நமக்கு இல்லை என்றும் கிரணக்கு கலாபியும் வேலும் உண்டு, கிண்கிணி மூல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரணி. இன்னொரு பாட்டு சொல்ற. வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கின், கால் வாங்கி நிற்கின் கழிச்சான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதென்று வேல் வாங்கினான் தமிழ் கொஞ்சுகள். வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதன்றி வேல் வாங்கினான் கடல் நோக்கு நெஞ்சே.
முருகப்பெருமானை வழிபட்டால் தாய்க்குலம் தீர்க்க சுமங்கிரிகளாக இருப்பார்கள், புருஷால் தீர்க்காயுசா இருப்பார். கைலாயமலையிலே போய் தாயாரையும் தந்தையாரையும் முருகப்பெருமான் வணங்கினார். தெய்வியானை மாமியும் மாமனாரையும் ஸ்கந்தலோகத்திலே சென்று லட்சத்தொன்பாம் துணைவர்கள் குத்தேவல் செய்ய தெய்வையான எம்மையாருக்கு எம்பெருமான் குமார தந்திரம் பாடஞ்சொல்லுகிறார். ஸ்கந்தலோகத்திலே வேத வேதாந்தங்கள் முழங்குகின்றன. தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முருகப்பெருமானை பாடி பரவி வாழ்த்தி வணங்கி இணங்கி இருக்கின்றார்கள். அந்த ஸ்கந்தலோகமே ஞானம் மனம் வீசி கொண்டிருக்கிறது. அப்படி எம்பெருமான் கிரியாசக்தி என்ற தெய்வயானையை திருமணம் செய்து கொண்டு தெய்வயான கையிலே நீலோற்பலம் இருக்கு, வள்ளி கையிலே தாமரை இருக்கு, தெய்வயான கையில நீலோற்பலம் இருக்கு. வலப்பக்கம் வள்ளி, இடப்பக்கம் தெய்வயானை. பெருமானுக்கு வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். சந்திரனை கண்டு மலர்வது நீலோற்பலம், ஆதித்தனை கண்டு மலர்வது தாமரை. முருகப்பெருமானை இருமருங்கிலே உள்ள இரண்டு தாய்மார்கள் இரண்டு மலர்களை ஏந்துகிறார். சந்திர ஒளிபட்டு 24 மணி நேரம் நீலோற்பலம் மலர்ந்திருக்கும். ஆதித்தன் ஒளிபட்டு 24 மணி நேரம் தாமரை மலர்ந்திருக்கும். இதற்கு என்ன பொருள்? முருகப்பெருமானை நிஷ்காமியமாக வழிபடுகிற அடியார்களுக்கு வாழ்வு என்றைக்கும் மலர்ந்திருக்கும் என்று ஒன்று போல வாழ்வார்கள். அப்படி எம்பெருமான் இது அருணகிரியார் சொன்னார். தேவயானையூரமின் மணபாள சம்பமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவே திருவாதி நன்கூடியில் வரிவேல் சாவுந்தரிகே ஜகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே யானயங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலாம். அவள் முத்தி திரு என்று அருணகிரியார் சொன்னார். எப்பவும் சிரிச்ச முகமாய் இருப்பாளாம் தெய்வியான தாய்மார்கள் புன்னகையோடு. அதைத்தான் எடுத்து எடுப்பதே அருணகிரிநாதர். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரன் என ஓது முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கட்டி திருவர் முப்பத்தி முவர்க்கத்தமர் அரு அடிவேன பத்தி தலை கத்த கணைதொடன் ஒற்றை கிரி மற்றை பொருதொரு வட்ட பகல் வட்டத்தி கிரியில் இரவாக பக்தர்கிரதத்தை கழவிய மச்சை புயல் மெச்ச தகுபொருள் வட்சத்தொடு ரட்சி தருள்வதொரு நாளே சித்தித்தைய ஒத்த பரிவுல நித்த பதம் வைத்து பயிரவி திக்க நடிக்க கழுதொடு கழுகாடேன் திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக என ஓதேன் கொத்து பறை கொட்ட கழமிதை குக்கு 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 குத்து புதை முக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பதியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவல பெருமாளே சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஞான ஜோதியாக அவதரித்தவர் முருகப்பெருமான். இப்படியான ஒரு வரலாறு உலகத்திலேயே கிடையாது.
அப்படி கண்ணிலே பிறந்த எம்பெருமானை கண்ணிலே பிறந்தவர்கள் தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். சீவன் நாராயணமூர்த்தி பார்க்கடலே அரவணையிலே துயில்கின்றார். என்ன பொருள்? பார்க்கடல் என்பது தெளிந்த உள்ளம், அங்கு அரவணை என்பது சுஷும்னா நாடி. தெளிந்த உள்ளத்திலே சுழுமுனையிலே தான் சிவயோகம் செய்யணும். அங்கே எம்பெருமான் யோக நித்திரை செய்கின்றார். இதை அருணகிரிநாதர் வேமர அணையில் இனிதி துயிலும் விழிகள் நளினன் மருகோனே, வேமர அணையில் இனிதி துயிலும் விழிகள் நளினன் மருகோனே, இடறி கரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெருமாளே. முன்பு ஒரு சமயம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அருகிலே இருந்து பெருமாள் சேவித்தவர் அந்த ஆனந்த நடனத்தை நினைவு கூர்ந்த பொழுது அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த கண்மணியிலிருந்து இரண்டு பெண்மணிகள் தோன்றினார். மூத்தவள் அமுதவல்லி, இளையவள் சுந்தரவல்லி. மூத்தவளாகிய அமுதவல்லி தானே ஒரு குழந்தையாக வழிபடுத்து இந்திரனுடைய ஆதரவினாலே இந்தனுடைய பட்டத்து யானை ஐராவதம் என்ற வெள்ளை யானை நம்பிக்கையோடு தும்பிக்கையிலே கொண்டு போய் சத்திய உலகத்திலே மனோபதி நகரத்திலே கற்பகசோரியிலே வளர்க்க அந்த அம்மையாரை திருப்பரங்குன்றத்திலே மூவரும் தேவரும் வணங்க எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டு அருளினர். இளையவளாகிய சுந்தரவல்லி அண்டர்கள் போற்றும் தொண்டையன் நாட்டிலே மேல்பாடிக்கு அருகே திருவல்லம் என்ற ஸ்தலத்துக்கு அண்மையிலே பள்ளிமலையிலே பன்னெடுங்காலம் தவஞ்செய்கின்றாள். தெய்வயானை காட்டிலும் வள்ளிக்கு தவம் அதிகம். படிக்கின்ற மாணவனிடத்திலே ஆசிரியருக்கு அன்பிருக்கும். அதுபோல தவஞ்செய்த ஆன்மாக்களை தான் பகவான் அதிகமாக அருள் புரிவான். சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பெரியபுராணத்திலே மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான் என்று தெய்வ சேக்கிழார் பாடுறார். நெடுதிகாலம் சுந்தரவல்லி தவஞ்செய்கின்றாள் வள்ளிமலையிலே. ஸ்ரீமன் நாராயணரே சிவமுனிவராக பிறந்து மற்றொரு புறம் மாதவன் செய்கின்றார். மகாலட்சுமியே மானாக வந்தார். அந்த லட்சுமியை குறிப்பாக சிவமுனிவர் பார்த்தார். அந்த பார்வையினாலே சுந்தரவல்லி மான் வயிற்றிலே கருவடைந்து சூல் முதிர்ந்து அறிவு நிறைந்த மான் காட்டிலே குழந்தையை பெற்றா கல்லும் முள்ளும் திருமேனி உறுத்துமே என்று வேடுவர்கள் வள்ளி கிழங்கு அகழ்ந்த ஆழமான குழி பச்சை மண்ணு மெத்து நிற்க பிரசவித்து திரும்பி பார்த்தது தன் இனமாக இல்லாமையினாலே அந்த மான் வைகுந்தம் போய்விட்டு வைகுந்தந்து வந்தது வைகுந்தம் போய் இங்க வந்த மான் முருகனுக்கு சொந்தமான். குவா குவா என்று குழந்தை அழுகிறது. பிறந்த வீட்டில் குழந்தை அழுதாதான் எல்லாரும் சீனி தருவார்கள். குழந்தை அழலைன்னா அந்த வேலை எல்லாரும் செய்யணும் போச்சேன்னு. வாழ்க்கையே அழுகையில் ஆரம்பமாகிறது. அங்கே வந்த நம்பிராஜன் அந்த தெய்வ குழந்தை எடுத்து முருகன் கொடுத்து அற்பிரசாதம் என்று தன் மனைவியை கையில் கொடுத்து வளர்க்க செய்தான். வள்ளி குழியில் கிடைச்சதுனால வள்ளி என்று பெயரிட்டான். அறிஞர்கள் எண்ணினா வேறு பொருள் வரும். அண்ணன் மனைவி அண்ணி, பொன்னன் மனைவி பொன்னி, அரசன் மனைவி அரசி, வள்ளல் மனைவி வள்ளி, அப்பா வள்ளல் அம்மா வள்ளி. பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்க எங்கள் போற்றி என்பது கட்சியப்படுவார். பன்னிரண்டு கரங்களால் அள்ளி கொடுக்கிற வள்ளல் முருகன், அந்த வள்ளலின் மனைவி வள்ளி. அந்த அம்மையாரை தினைப்புனத்திலே காவல் வைத்தார்கள் தேவாதி தேவனுடைய மருமகள் மூவா முகுந்தனுடைய மகள். காகிதம் பறக்கிறதே என்று வைரத்தோட்டை பேப்பர் வைட்டா வைத்தது மாதிரி அந்த ஜெகன்மாதா தினைப்புனன் காவல் செய்கின்றாள். உள்ளமாகிய வயலிலே
ஆணவமாகிய காட்டை வெட்டி அகங்காரமாகிய கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற தண்ணீரை பாய்ச்சி சாந்தமாகிய வேலி கோலி அந்த ஞான பயிர் விளைகின்ற பொழுது முத்தி கதிர் தோன்ற அதை பாழ்படுத்த காமக்ரோத லோப மோக மதமாச்சரியமான பறவை இனங்கள் வர ஜீவாத்மாவாகிய வள்ளி திடப்பிரஜை என்ற பரன்மேல் அமர்ந்து பக்தி என்ற கவனை கையிலே தாங்கி பகவன் நாமாவாகிய கல்லை விட்டெறிந்து ஆலோ 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 என்று ஆயாலோ உலோகத்துக்கொரு புதுமயம் எங்கள் தள்ளி பூரணியே காரணியே வரணி உந்தன் செல்லி ஆலோ 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 என்று காராறு ஆணவ காட்டை களைந்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மென்மேல் பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராகு மட்டும் மாமாயவன் பறவை அணுகாத வண்ணம் தாய்மானார் திருவார். அந்த சிவஞான பயிரை வள்ளியம்மையார் செய்கின்றார்கள். அங்கே வந்த நாரத முனிவர் அம்மையாரை கண்டு தொழுதார். சீலம் உலாவிய நாரதர். நாரதர் ரொம்ப பெரியவர். திருப்பரங்குன்றத்திலே ஒருபுறம் தெய்வயானே ஒருபுறம் நாரதவன். பகவான் கீதையில சொன்னார், நான் தேவ ரிஷியிலே நாரதராயிருக்கிறேன். அவர் திருத்தணியில வந்து முருகப்பெருமானை தொழுது, சுவாமி திருக்குலவும் ஒரு நீல திருக்குலவும் ஒரு நீல மலச்சுனையில் அழகானே திருத்தணிகை மலை மேவும் திருத்தணிகை மலை மேவும் பெருமா தணிகாதலபதி, உன்னை நோக்கி தவஞ்செய்கின்ற வள்ளியம்மையாரை திருமணம் செய்து உலகத்துக்கு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் கொடு. எம்பெருமான் வேடனா போன, ஏமாற்றுவதற்கல்ல, பக்குவம் அல்லாத ஆன்மாக்களுக்கு ஆண்டவன் நிஜவடிவா வரமாட்டான். மணிவாசகருக்கே பெருமான் அந்தவது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி அந்தனாக வந்து குருவாக உபதேசித்தார். அந்த அம்மையார் தலை வணங்கி நிற்கின்றாள். எம்பெருமானே பிராட்டியாரை பார்த்து, நாந்தகம் அனைய உன் கண் நங்கை கேள் ஞாலன் தன்னில் ஏந்திழை மார்கட்கெல்லாம் இரவியாயிருக்கும் இன்னை பூந்தினை காவல் வைத்து போயினறி புடிஞ்சராயோர் பூந்தினை காவல் வைத்து போயினறி புடிஞ்சராயோர் ஆய்ந்திடும் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொல் என்றார் ஆய்ந்திடும் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொல் என்றார் வாழ் போதே ஊடுருவி பாய்ந்து என் உள்ளத்தை உண்ணுகின்ற கண்களை உடையவளே நாந்தகம் அணைய உன் கண் அங்கைகள் இந்த ஞாலன் தன்னில் ஏந்திழை மார்கட்கெல்லாம் இரவியாயிருக்கும் இன்னை பெண்மணி நீ மங்கையர் திலகம் மாதர் சிகாமணி உன்னை சந்திரகாந்தி மேடையிலே வைக்க வேண்டும். இந்த பொல்லாத கானகத்திலே காவல் வைத்தார்களே அந்த வேடராஜனுக்கும் வேடர்களுக்கும் அறிவு இல்லைன்னு சொல்லணும். வேடர்களுக்கு அறிவில்லைன்னா பிராட்டியாருக்கு சீற்றம் வரும். என்ன செய்தார்? ஆய்ந்திடும் அறிவு சற்று அயன் படைத்திலன் கொல் என்றார். பிரம்ம அறிவு படைக்க மறு. அந்த அம்மா தலை வணங்கி நிற்கின்றால். அந்த கூந்தல் நிலத்திலே வந்து விழுகிறது. நடுவிலே
இணைப்பு இல்லாம. அந்த கூந்தலை பார்த்து சொன்னார், வாரிரு கூந்தல் நல்லாய் மதி தளர்வேனுக்கு உந்தன் பேரினை உரைத்தி உந்தன் பேரினை உரையாயின் ஊரினை உரைத்தி ஊரினை உரையாயின் சீரிய சீரூருக்கு செல்வழி உரைத்தி என்றான். பெண்மணி உன் ஊர் என்ன, ஊருக்கு போகின்ற வழி என்ன? பிராட்டியார் பதிலே சொல், மொழி ஒன்று புகழாயின். நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? முறுவலும் புரியாயின், இரண்டு கண்ணாலும் பார்க்க வேண்டாம். விழி ஒன்று நோக்காயின், விரகமிக்கு உழல்வேன் உய்யும் வழி ஒன்று காட்டாயின், மனமும் சற்று உருகாயின், பழி ஒன்று நின் பால் சாரும். கீழே கோடு போட வேண்டிய வரி, உன்மேல பழி வரும். என்ன பழி? நீ திருமாலுடைய புதல்வி, முத்திரப்பிலே சரவண பொய்கிலே நீராடி நீராடி உயிராவணமிருந்து உள்ள கிழியில் உருவெழுதி உற்று நோக்கி ஆறெழுத்தடக்கி அறுமறை கேள்வி நாவியல் மருங்கில் நவீர பாடி 12 ஆண்டுகள் தவஞ்செய்தாய். அப்போது நாம் தோன்றி மறுவிறப்பிலே உனக்கு அருள் புரிகிறோம் என்று சொன்னோம். அந்த சொன்ன சொல் தவறாமல் வந்திருக்கின்றோம். நாம் எளிதாக வருகின்றவனல்ல, என்னை காண வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் கற்பகோடி காலமாக தவஞ்செய்யவன் காண முடியாத நான் வலியே வந்திருக்கின்றேன். வலிய வந்த என்னை வணங்கி அருள் விரைவில்லையானா நான் பழையபடியே ஸ்கந்தலோகம் போவேன். முருகப்பெருமான் சொன்ன சொல் தவறாமல் வந்தார், வந்த பெருமானை வள்ளி வணங்கவில்லை. எம்பெருமான் திரும்ப போய்விட்டார், குற்றமெல்லாம் வள்ளி மேலென்று. பழி ஒன்று நின் பால் சாரும் பராமுகம் தவிர்தி என்றான். அம்பாள் பதிலே சொல், குழந்தையை பார்ப்பதற்கு நம்பிராஜன் வேடர் வில்லியரோடு வருகிறான். உடனே பெருமான் வேங்கை மரமாக ஆனார். 4 வேதங்களே வேர்களாக, 28 சிவாகமங்கள் கிளைகளாக, 64 கலை ஞானமே இலையாக, 7 கோடி மந்திரமே மலராக, ஞானமே கனியாக, வேத மந்திர ஸ்வரூபா நமோன்னமே மந்திர வடிவாக ஆன வள்ளிக்கு அப்பரஞானத்தை வழங்கினார். நம்பிராஜா வந்தான், அம்மா இது ஏது புதிய மரம், அப்பா இப்பதான் முளைச்சு, அறிவு குறைந்த வேடல் பூதமோ பிசாசோ, ஆளுக்கு ஒரு கத்தியை தூக்கினா வெற்றுது. நம்பி அறிவாளி, திடீரென்று மரம் வருமா? குமார தெய்வத்தின் அருளாலே இந்த மரம் தோன்றி இருக்குது. இந்த நிழல்ல இருந்து குழந்தை வாழ்க. பிறகு பெருமான் பெண்களுக்கு வளையல்ல பிரியஞ்சாத்தி, பெரிய உத்தமமான அரச குடும்பத்திலே பிறந்த பெண்களை தொட்டு பழக வேணுமானா 2 வேலை செய்யணும். ஒன்று வளையல்காரனா போகணும், ஒன்று ரேக சாத்திரியா போகணும். இவங்க அப்பாவே வளையல்காரனா வந்திருக்கிறார் மதுரையிலே. செட்டி என்று சிவகாமி தன் பதியில், செட்டி என்று சிவகாமி தன் பதியில் கட்டு செங்கை வாழை கூறும் எந்த சித்தமும் குளிரனாதிவன் பொருளை, சித்தமும் குளிரனாதிவன் பொருளை நவில்வோனே. செட்டி என்று வனதேவியின் பரச, செட்டி என்று வனதேவியின் பரச சக்தியின் செயலினாளை அன்புருக தெட்டி வந்து புலியூரின் மன்று வளர் பெருமாளே. செட்டி என்று வனமேவியின் பரச சக்தியின் செயலினாளை அன்புருக தெட்டி வந்து புலியூரின் மன்று வளரு பெருமாளே. வளையல்காரனாக சென்று வள்ளியினுடைய கையிலே வளையல் இட்டு மகிழ்ந்து அடிக்கடிக்கு நம்பிராதன் வருவான். குழந்தையை காணும் பொருட்டு
திருதொரு நாள் நம்பிராஜன் வருகிறான். சுவாமி வயோதிகராக கிழவரானார். கிழவன்னா யாரும் நம்பிக்கை வைப்பார்கள், ஆனால் சில கிழவன்கள் நம்பிக்கை வைப்பான். இந்த இடத்த அருணகிரியார் சொன்னார், மறவரு பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அந்நாள் இளவடிவம் முழுக்க நரைத்த விருந்த வேதியன். என்றைக்கு இளமையாயிருக்கிற தெய்வம், குன்றம் எரிந்தாய் குறைகளில் சூர்தடிந்தாய் புன்சலைய பூத பொறுவழையாய் என்றும் இளையாய் என்றும் நகலாத இளமைக்காரன். அந்த குமார தெய்வம் வள்ளிக்காக வயோதிகராக கிழவராக நம்பிராஜா வணங்கி, சுவாமி நீங்கள் யார்? அப்பா எனக்கு ஊரும் பேரும் உறவும் கிடையாது. சுவாமி இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆதாரமாக இருங்கள், வள்ளிக்கு நீங்கள் துணை, உங்களுக்கு வள்ளி துணை, அம்மா பெரியவருடைய கருணையை பெறுவாயாக என்று வாழ்த்தி விட்டு சென்றார். வள்ளி நான் அருண் தபசி, இப்ப அருந்த பசின்னு அம்மையார் காயின் கனியின் தேனின் தினமாவும் தந்தாள். தெள்ளு தினை மாவுக்கு அவா உற்ற மோகனே சிறு தேருருட்டி அருளேயே. தவமே வடிவாயிருக்கின்ற வள்ளியம்மையார் தந்த தினைமாவை சுவாமி பிரியமா உண்ட. வள்ளி எனக்கு தண்ணீர் வேணும்னு சுவாமி ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலைக்கு போங்க தீர்த்தங்கள் சூரியன் காணாத ஜனை. என்ன ஆறு மலை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்தரம். இந்த ஆறும் கடந்த இடத்திலே இதத்தான் அருணகிரியார், ஞானங்கள் பொறிகள் கூடி வாணிந்து கதிரியலாத நாடண்டி நம சிவாய வரையே. நாவிந்த ரசமதானே ஆனந்த அறிவிப்பாயே நாதங்களோடு கூலாவி விளையாடி. ஞானங்கள் பொறிகள் கூடி நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவிப்பாய நமசிவாய வரையேறி. ஓம் நமசிவாய என்று அந்த மலையிலே பிராட்டியாரை ஏற்றி ஆதித்தன் காணாத ஜுனை, அதான் சகஸ்ராரம். அங்கே எம்பெருமான் தண்ணீர் பருகினார். வள்ளி உனக்கு துணை இல்லையே, என்னை திருமணம் செய்து கொள்ளு, நான் உனக்கு துணையாக இருப்பேன். அவன்தான் உலகத்துக்கெல்லாம் அருந்துணை. அருந்துணையை அடி அவர் தான் அல்லல் தீர்க்கு அருமருந்தை அகல் ஞாலத்து அகற்றுள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலங்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கித்தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை. அகில உலகத்துக்கும் துணையாயிருக்கிற பெருமான் வள்ளிக்கு நான் துணையாயிருக்க. பெரியவரே இன்னமா உனக்கு ஆசை, வயோதிகராக ஆகி இன்னும் உலக ஆசையா? நட்டு புரை முடியீர் நல்லறிவு சற்று நீரீர் எத்துக்கு மூத்தீர் இழி குலத்தால் தன்னை வெக்கி பித்து கொண்டார் போல் பிதற்றுவீர் இவ்வேடரு கொத்துக்கலாம் ஓர் கொடும்பழியை செய்தீரே. கச்சியப்பர் திருவாக் நத்து புரை முடியீர். நத்துனா சங்கு, சங்குக்கு ரெண்டே அறிவு நந்து முரலும் ஈரறிவினவே தொல்காப்பியம். உனக்கு உண்ண தெரியும் உறங்க தெரியும் நல்ல அறிவு சற்று மீதீர்
நட்டு புரைமுடியீர். இன்னொரு பொருள், தெய்வத்தை நத்தாமல் கேவலம் ஒரு மானுட பெண்ணை நத்துகின்றீரே, நத்துதல் விரும்புதல். நட்டு புரைமுடியீர், புரை குற்றத்தை முடிவாக உடையவரே. இன்னொரு பொருள், நத்துனா சங்கு, சங்கு போல தரைத்த நரைத்த தலைமயிரை உடையவரே. இந்த முடிமயிர் நரைத்ததே ஆசைக்கு நரைவரவில்லையே. நத்து புரை முடியீர் நல்லறிவு சற்று மீறி, எத்துக்கு மூத்தீர், எத்துக்கு எதற்காக கடத்தனத்தை அடைந்தீர். இன்னொரு பொருள், எத்துக்கு ஏமாற்றுவதற்கு, எத்துக்கு மூத்தீர், இழி குலத்தேன் தன்னை வெக்கி பித்து கொண்டார் போல் பிதற்றுவீர். இனிமையாக சொன்னால் மொழிந்தான், அழகாக சொன்னால் பகர்ந்தான், கூறுபடுத்தி சொன்னால் கூறினான், முன்னுக்கு பின்னு முரணாக சொன்னால் பிதற்றினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான், பித்து கொண்டார் போல் பிதற்றுவீர். இவ்வேடரு கொத்துக்கெல்லாம் ஓர் கொடும்பழியை செய்தீரே. இந்த வேடர் கொத்துனா கூட்டம், இந்த வேடர் குலத்துக்கே உன்னால பழி வந்து விட்டது. நாங்கள் மறவர் குலம் அல்லவா? இவ்வேடர் கொத்து, அதுக்கே இன்னொரு பொருள், இவ்வேடர் இந்த தவ வேடம் போட்ட கூட்டத்துக்கெல்லாம் உன்னால இழுக்கு விபூதி ருத்ராட்சம் போட்டவனையே நம்ப கூடாது. இவ்வேடர் இந்த தவ வேடம் ஆகையினாலே இந்த சிவ வேடம் போட்டு இன்னுமா உனக்கு ஆசை அம்பாள் பிணங்கி வருகிறாள். எனக்கு என்ன தந்தை இல்லையா, தமையனார் இல்லையா? அந்த ஆங்காரம் போக வேணுமானா ஓங்காரம் வரும். விநாயக பெருமான் ஓங்கார யானையாக வந்தார். உயிருக்கு இறுதி வந்த பொழுது இறைவனை தவிர வேறு துணை இல்லை என்று எம்பிராட்டி எம்பெருமானை தஞ்சம் புகுந்தாள். இந்த பற்று அற்றுவிட்டு பற்றுகே பற்றத்தானை பற்றுகே அப்பற்றை பற்றுவிடும். பற்றற்றவள்ளி பற்றத்தானை பற்றி நின்றாள், அப்போதுதான் நிஜவடிவுகள். மணிவாசகருக்கு அந்தணனாக வந்து அருள் புரிந்தார். இருவினையொப்பு மலவரி பாகம் சத்தினிவாத நிகழ்ந்த போது உனக்கில்லாததோர் வித்தி மேல் விளையாமல் என்வினை ஒத்தவின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே என்று மணிவாசகர் பேசுமாறு. பச்சச்ச வள்ளிக்கு பரமன் ஆறு முகமும் பதினெட்டு கண்களுமாக காட்சி. அழுது தொழுது பெருமானே என்னென்ன வடிவமோ வந்து என்னை ஏமாற்றிவிட்டி, வள்ளியை உன்னுடைய அன்பை உலகத்துக்கு அறிவித்தேன் என்று வள்ளியம்மையாரை எடுத்து செங்கலத்தை சென்னி மேல் வைத்து அருட்கண்ணாலே பார்த்து பிரணவத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம்தான் வள்ளி தரும். ஓது குரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள்வோம் என்ற உபதேச வித்தோடு அணைவோனே. கால்னா திருவடின்னு அர்த்தம் இல்லை, கால்னா பிராணவாயு. உபதேசம் என்ற போது பிராணாயாமம் செய்யணும். மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தும் விநாயகரவர் வள்ளிக்கு பிராணாயாமம் செய்து பிரணவத்தை உபதேசம் பண்ணார். ஜீவனை சிவனாக்கும் தன்மை. நம்பிராஜா வந்து திணைப்புன முற்றிவிட்டது என்று அறுவடை செய்துகின்னு குழந்தையை அழைச்சின்னு போயிரு. பரத்தை பார்த்தவர்கள் பதார்த்தத்தை பார்க்க மாட்டார். மரம் என்று பார்த்தால் யானை தெரியாது, யானைன்னு பார்த்தால் மரம் தெரியாது. மரத்தினால ஒரு யானை செஞ்சிருக்குது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பரத்தை மறைத்தது பார்முதல். உலகம் என்று பார்த்தால் சிவம் தெரியாது, சிவம்னு பார்த்தால் உலகம் தெரியாது. நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். இந்த பழமொழி இதற்காக வந்து அம்பாள் முருகா 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 உண்பதில்லை உறங்குவதில்லை. நம்ப நம்பி ராஜா மருத்துவரை அழைச்சாந்து காட்டினான், பித்தம் அதிகமாகுது. ஜோதிஷரை அழைச்சி காண்பிச்சான், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம அங்காரம் தோஷம். மாந்திரீகம் வந்தான், ஜடாமுனி பிடிச்சுங்கிறான். ஒரு நாள் இரவு எல்லாரும் உறங்குகிறார்கள், வள்ளி உறங்கவில்லை. முப்பத்தாறு கருவிகளும் தூங்கணும், ஜீவாத்மா தூங்கக்கூடாது. அங்காரமும் அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்.
அந்த தூங்காமல் தூங்கும் நிலையிலே இறைவன் வந்து வள்ளியை அழைச்சின்னு போய் அடுத்த வனத்திலே மடியில வைத்து குமார தந்திரம் பாடம் சொல்ற. நம்பிராஜா மகளை தேடிக்கொண்டு போனவன் முருகன் என்று அறியாமல் ஆயிரம் 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 பானங்களை எடுத்து எரிந்தான். அத்தனை வேதியா விழுந்து விட்டு பெருமான் சேவல் கொடியை நினைச்சார். அந்த சேவல் கொடி வந்து கொக்கரகோடு கூவிற்று. அத்தனை பேரும் மாண்டு விட்டு கோழிக்கு அவ்வளவு பெருமை. பாலகிரியை தனது தாளில் இடிய பொருது பாகை பூனை குக்கூட்ட பதாகைக்காரனும். அத்தனை பேரும் மாண்டு போனார். பெருமான் வள்ளியை அழைச்சின்னு போறபோது நாரத முனிவர் வந்தார். நாரதா வள்ளிக்கு அருள் புரிந்தோம். சுவாமி அம்பாளுக்கு ரொம்ப வருத்தம், தாய் வீட்டு ஜனங்கள்லாம் மாண்டு போனார்களே. பெண்களுக்கு தாய் வீட்டில் பாசம் அதிகம். வள்ளியே அருள் செய்யினார். எல்லோரும் உய்ய வேண்டும் என்று வள்ளி அம்மையார் திருவுளம் பற்றினார். அத்தனை பேரும் ஏன் முந்தி எழுப்பல? கணவனார் அனுமதி இல்லாமல் பெண்கள் ஒரு காரியம் செய்யக்கூடாது. நம்பிராஜா எழுந்து எம்பெருமானை பார்த்து அழுது தொழுது, சுவாமி எங்க ஊருக்கு வா, கல்யாணம் பண்ணி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அந்த சீரூருக்கு எம்பெருமான் எழுந்தொழினார். நாரதர் தான் புரோகிதர். பிராட்டியாருடைய கையை பற்றி முருகன் கையில வைத்து தாரை வார்த்தான். இந்த இடத்தை அருணகிரியார் மரகத மணி பணியின் அணி தழை உடுத்துலவும் வனசரர் கொடிச்சி தனை யாச்சிக்கு யாச்சகனும். அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் நம்பியிடத்திலே இந்த வள்ளி அம்மையாரை யாச்சகமா வாங்கினார். சுவாமி கைப்பட்டவுடனே மானுஷ வடிவம் போய் விஷ்ணு மகளா மாறிடு. இப்படி வள்ளியம்மையாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் அருள் புரிந்து ஸ்கந்தலோகம் போய் தெய்வயானையை கண்டார். தெய்வயானை தங்கை தனக்கு துணை என்று தழுவிக் கொண்டார். பலப்பக்கம் வள்ளி, இடப்பக்கம் தெய்வயானை, கையில வேல், மூன்று சக்திகளின் தலைவனாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றான். இந்த மகா கந்தபுராணத்தை காஞ்சிபுரத்திலே பிறந்த ஆதிசைவ பெருந்தகை கச்சேப சிவாச்சாரிய சுவாமிகள் அற்புதமாக பாடி அருளினார்கள். அவள் திருவடிக்கு வணக்கம். இந்த கந்தபுராணத்தை கேட்டவர்கள் பேசினவர்கள் எல்லாரும் எல்லா நலங்களும் வெற்றி வாழ்வார்கள். இந்திரராகி பார் மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் சேனை அடல்களம் முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. நூற்பயன். இந்த கந்த புராணத்தை கேட்டவர்கள் படித்தவர்கள் இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி அவர்கள் சிந்தையிலே நினைந்த கருமங்களெல்லாம் இனிது நிறைவேறும். வருமானவரி கணக்கு இனிது முடியும். புதல்விக்கு வரதட்சணை இல்லாமல் வரன் கிடைக்கும். குழந்தைகளுக்கு பள்ளியிலே இடம் கிடைக்கும். வராத கடன் வரும். எல்லா நலங்களும் பெறுவார்கள். இந்திராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் சேனை அடல்கட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. காதலித்து ஓத வேண்டும். அஞ்செழுத்தை சொல்லுகிற போது காதல் வர வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கச்சேப சிவாச்சாரிய சுவாமிகள் முருகனுடைய திருவருள் பெற்ற முனிவரர். அவர் அற்புதமாக தமிழிலே இந்த கந்த புராணத்தை பாடி தமிழுலகத்துக்கு உபகரித்தார்கள். அந்த முருகப்பெருமான் மூவருக்கும் தேவருக்கும் முழுமுதற் கடவுளாக வள்ளியம்மையாரை கொண்டு இக நலத்தையும் தெய்வயானை கொண்டு பரலோக நலத்தையும் வேலை கொண்டு முத்தி உலக நலத்தை மும்மை நலமும் தருகின்றார். இக்கம் பரம் வீடு. இந்த மூன்று நலங்களையும் தருகின்ற வள்ளல் முருகப்பெருமான். அவனை வழிபட்டா இகலோக வாழ்வு, பரலோக வாழ்வு, முத்தி நல வாழ்வு, இந்த மூன்று நலங்களும் உண்டாகும். ஆகவே எல்லாரும் கலியுக வரதனாக, பக்தாபீஷ்ட வரதனாக, வள்ளி கல்யாண வரதனாயிருக்கின்ற முருகப்பெருமானை
மனமொழி மெய்களினாலே வழிபட வேண்டும், மனத்தாலே சிந்திக்க வேண்டும், வாயினாலே வாழ்த்த வேண்டும், சரீரத்தினாலே வணங்க வேண்டும். திரிகரணங்களினாலே பெருமானை வழிபட்டவர்களுக்கு நோயற்ற வாழ்வை எம்பெருமான் தருவான். முருகா என உனை ஓதும் தவத்தினரு மூதுலகில் அருகாத செல்வம் அடைவரு வியாதி அடைந்து நையார். முருகனை உபாசிக்கின்றவர்களுக்கு நோய் வராது. வியாதி அடைந்து நையார் ஒரு காலம் துன்பம் உறார் பரகதி உற்றிடுவார் பொறு காலம் நாடு புகார். யம தரிசனம் வராது. சமராபுரி புண்ணியனே. ஆகவே இந்த கந்த புராணத்துக்கு நிகர் வேற எந்த புராணமும் கிடையாது. கந்த புராணத்தில் எல்லா பொருள்களும் அடங்கி இருக்கின்றன. வேதாந்தம் சித்தாந்தம் சமஸ்த தர்மங்களும் அதில் அடங்கி இருக்கின்றன. ஆகவே எல்லாரும் கந்த புராணத்தை ஓதி ஓதி ஓய்வு பெற வேண்டும். முருகப்பெருமான் கருணை எல்லாருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பக்த கோடிகளாயிருக்கின்ற அன்பர்களை வேண்டி எம்பெருமானை வாழ்த்தி பூர்த்தி பண்ணுகின்றேன். சுவாமி ஏன் வாழ்த்த வேண்டும்? அவனை வாழ்த்தினா உலகத்தை வாழ்த்தியதாக ஆகும். ஒரு மணி அசைய வேண்டுமானால் மணிக்குள்ள இருக்க நூல் அசையணும். நூல் அசைந்தா மணி அசையும். எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்ற ஆண்டவனை வாழ்த்தினால் உலகம் வாழும். ஆகவே எல்லாரும் வாழும் பொருட்டு ஆண்டவனை வாழ்த்துகின்றேன். ஆறிரு தடன் தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெத்தை கூறு செய் தனிவேல் வாழ்க புக்கூட்டம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்கேன் யானை தன் அணங்கு வாழ்கேன் மாரியா வள்ளி வாழ்கே வாழ்க சீரடியார் எல்லாம்.